இப்போது மூன்று வசனங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4:7 இன்னொருவர் ஆதியாகமும் 49:26 இன்னொருவர் உபாகமும் 33:16 இந்த வசனங்களை வாசியுங்கள் சத்தமாக. உபாகமும் 33:16 இந்த மூன்று வசனங்களிலும் ஒரே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காவது சொல்ல முடியுமா? விசேஷித்தவர், விசேஷமா கர்த்தர் நம்மை விசேஷமானவர்களாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, சந்தோஷம்தானே? ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்போம், இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். நாம் விசேஷித்தவர்கள். நாம் யார்? சாதாரணமான மனுஷர்கள் அல்ல, தேவ பிள்ளைகள் அல்ல. எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். சொல்லுங்க எல்லாரும், நான் விசேஷித்தவள். உன்னை விசேஷித்தவளாக செய்கிறவர் யார்? விசேஷித்தவளாக உன்னை நடத்துகிறவர் யார்? செய்கிறவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா, நல்ல பதில் சொல்லிட்டீங்க. ஆமென், கர்த்தரே உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பல நிந்தைகள் அவமானங்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நாம் யாரா இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாகவே இருக்கிறோம். அதை மறந்து போய்விடவே கூடாது. சாத்தான் இதை நினைக்கவே விட மாட்டான். நமக்கு வந்திருக்கிற வியாதி தான் பெரிதாக தெரியும். நமக்கு வருகிற சோதனை தான் பெரிதாக வந்து காட்டுவான். நமக்கு ஒருத்தர் நிந்தையான வார்த்தைகளை சொல்லும் போது அதைத்தான் பெரிதாக காட்டுவான். அவன் அனுபவிக்கிற பல பாடுகள், வேதனைகள் வரும்போது அதை தான் சாத்தான் பெரிதாக காட்டுவான். தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறதை அவன் நினைக்கவே விட மாட்டான். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமா, இப்படிதான் இருக்கு. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படி அவர் விசேஷித்தவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று கேட்டால், அது நல்ல உதாரணம். இந்த வேத புஸ்தகத்தில் நாம் இப்போ வாசித்த வசனத்தில் யோசேப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவன் விசேஷித்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவனாயிருந்தான். தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக அவன் விசேஷித்தவனாயிருந்தான். அவனை பகைத்த சகோதரருக்கு முன்பாகவும் அவன் விசேஷித்தவனாகவே இருந்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அனுபவம் பார்த்தீர்களா? பாருங்க, அடுத்தபடி பார்க்கும்போது அது மோசேயும் சொல்லுகிறார், அவனுடைய இந்த விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேல் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. இந்த விசேஷித்தவனுடைய தலையின் மேல என்ன இறங்க வேண்டும்? உச்சந்தலை. என்ன தலை? பொதுவா தலை என்று சொல்லவில்லை, என்ன தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல? உச்சந்தலை. உச்சந்தலையின் மேல இந்த ஆசீர்வாதங்கள் என்ன வேணும்? இறங்கி வருகிறது. அது வந்து கொண்டே இருக்கிறது, இறங்கி கொண்டே இருக்கிறது என்று ஆசீர்வாதத்தை கூறும்போது தகப்பன் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பாருங்க, இது யோசேப்பின் பிறப்பை குறித்து கவனித்தோமானால், ஆதியாகம் 30 வருவோம். ஆதியாகம் 30 திருப்பிக் கொள்வோம். யாக்கோபுக்கு 2 மனைவிகள். அவன் யாக்கோபு ராகேலைத்தான் அவன் முதல் முதல் சந்திக்கிறான். கிணற்றண்டையிலே சந்தித்தான். அவர் அழுதான், முத்தம் செய்தான். தான் தன்னுடைய
மாமன் என்று மாமனுடைய மகன் என்பதையும் சொல்லி கொண்டான். அவள் உடனே வீட்டில் போய் சொல்லுகிறாள். உடனே ஓடி வருகிறான் சகோதரன், இந்த ராகேலுடைய தகப்பன். தகப்பன் ஓடி வந்து அவனையும் அவன் கட்டுப்பிடித்து முத்தம் செய்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். போய் அவனிடத்துல கேட்கிறான், இவள் ராகேல் ஆடுகளை மேய்க்கும் போது, மேய்த்து தண்ணீர் காட்ட வருகிற போது தான் யாரை சந்தித்தான், யாக்கோபை சந்தித்தாள். சந்தித்தது அந்த சந்திப்பு அவனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்க கூடும். ஏனென்றால் தகப்பன் வீட்டை விட்டு, தாயின் அன்பை விட்டு, தன்னுடைய எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறானே, இங்கே வனாந்தரத்தில் நடுக்காட்டில் நிற்கிறது போல நின்று கொண்டிருக்கிறான். ராகேலை பார்த்ததும் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இருதயத்தின் ஆழத்தில் வெளியிலே அழுது கொண்டு தான் இருக்கிறான். இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று தான் அவன் நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் ராகேலை பார்த்து அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ராகேல் மேல் அவள் மிகுந்த அழகுள்ளவளாக இருந்தாள், சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள். ஆகையினாலே அவன் அவளை நேசித்தான். அவனுடைய அன்பு அவளுக்கு மேலே பாய்ந்தது. இப்போது பாருங்க, இந்த மாமனார் கேட்கிறார், என்னுடைய ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும், மேய்ப்பாயா, என்ன கூலி கொடுக்க வேண்டும், நான் எனக்கு உனக்கு என்ன சம்பளம் தர வேண்டும் என்று கேட்கிறார். கேட்டதும் அவன் சொல்லுகிறான், நான் உம்முடைய இளைய மகளுக்காக, ராகேலுக்காக இத்தனை வருஷம் வேலை செய்கிறேன், 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று செய்தான். வேகமாக செய்து முடிச்சுட்டு, அந்த 7 வருஷமும் வேகமாக போயிட்டு. ஆனால் ஒரு பெரிய ஏமாற்றம் அவனுக்கு காத்திருந்தது. அந்த மாமனாரோ இவனை ஏமாற்றி விட்டார், லேயாளை கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார். இவனுக்கு காலையில தான் தெரியும், முதல்ல தெரியாது. ராத்திரி நேரத்துல காலையில பார்த்தான், ஏமாந்து போய் விட்டான். 7 வருஷம் அருமையாய் நேசித்த ராகேலுக்காக வேலை செய்து இப்ப இப்படி ஒரு ஏமாற்றம் வந்து விட்டது. அவன் உள்ள எப்படி இருந்திருக்கோம் பாத்தீங்களா, ஏன்னா முழு அன்பும் அங்க வச்சிருந்தான். இப்போ ஏமாற்றப்பட்டது அவனுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. மாமனாரிடத்துல முறையிட்டான். அவர் சொன்னார், இந்த ஊர்ல எல்லாம் மூத்தவள் இருக்கும் போது இளையவளை கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க, இன்னும் 7 வருஷம் வேலை செய், இந்த இளையவிடையும் உனக்கு தருகிறேன், அந்நிய புருஷனுக்கு கொடுப்பதை பார்க்கலாம், உனக்கு தருகிறது நல்லது என்று, அவங்களுக்கு தெரியாத காரியம் அல்ல என்று சொல்லி கொடுத்து விட்டார். அவளையும் கொடுத்து விட்டார். இப்ப பாருங்க யாக்கோபுக்கு எப்படி இருக்கும். இப்ப ரெண்டாவது இழந்து போனது மறுபடியும் பெற்று கொண்டது போல அவனுக்கு பெரிய சந்தோஷம், யாக்கோபுடைய உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி, ராகேல் தனக்கு சொந்தமாகி விட்டாள் என்று மகிழ்ச்சி. ஆனால் லேயாளை அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாளை அவன் நேசிக்கவில்லை. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை படுவதை கண்டு அவளுக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அதுல படிங்க, அது ரொம்ப அழகா இருக்கிறது. ஆதியாகமும் 29:31 படி. ஆமா, இவன் நேசித்த ராகேல் மலடியாயிருந்தாள். இவள் லேயாளை அற்பமா எண்ணி அவன் ட்ரீட் பண்ணதுனால இப்போ லேயாளை கத்தர் என்ன செய்தார், என்ன அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள், ஆசீர்வதித்தார். சுருங்க சொன்னால் அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் ராகேலோ மலடியாயிருந்தாள். ஆமென். எவ்வளவு ஒரு வேதனை, மனுஷரால் நேசிக்கப்படும் போது, மனுஷரால் புகழப்படும் போது, மனுஷருடைய அன்பை தேடி நாடி ஓடுகிற வேளையில ஏமாற்றம், அதுல வேதனை, அதுல கண்ணீர், இது உள்ளுக்குள்ள அனுபவித்து கொண்டே இருக்கலாம். இப்ப குடும்பத்துல இவளுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. தான் அக்கா வந்து குழந்தைகளை பெற்று பெற்று மடியில வைத்து வளர்க்கும் போது இவளுக்கு அதிக வேதனை உண்டாகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரியின் மேல் பொறாமை கொண்டாள். இந்த பொறாமைக்கு காரணமா இருந்தாள் லேயாள். இவளுக்கு பிள்ளைகளை இருக்கிறத பார்த்து அவள் பொறாமைப்பட்டு விட்டாள். பொறாமையோ எலும்புரிக்கி, எலும்ப உருக்கி 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 ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடும்.
வெளியில எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், உள்ளுக்குள்ள இந்த பொறாமை இருந்திருந்து வெளியே தெரியாது. இது பொறாமையோ எலும்ப உருக்கி உருக்கி போட்டு அவட வாழ்க்கை உருகி உருகி கொண்டு இருந்தது. கடைசியில் அவளுக்கு தாங்க முடியவில்லை. தாங்க முடியாததுனால 30வது அதிகாரம் முதல் வசனத்துல அவள் கேட்கிறாள், ராகேல் தன் தான் பிள்ளை யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் சாகிறேன், சாவ வர விரும்பிட்டான், செத்து போறேன், நீ இருக்கவே வேண்டாம், பிள்ளை இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம் என்று பிள்ளையை யாரிடத்தில் கேட்கிறாள், யாக்கோபு. அவருடைய புத்தி எப்படி இருந்தது? யாக்கோபிடத்துல கேட்டார் பிள்ளை கிடைக்குமா, அவன் சொல்லி கொடுக்கிறான், தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், தேவனிடத்தில் நீ கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு. தேவனிடத்தில் நீ கேளு, தேவன் தான் உனக்கு பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று யாக்கோபு அழகாக சொல்லி கொடுத்தார். இனி வருடங்கள் பல கடந்து போய்விட்டது. பிள்ளையாளுக்கு 6 குமாரர் 1 குமாரத்தி, இப்படி 7 பிள்ளைகளை பெற்ற பின்பு இவளுக்கு என்ன உண்டாகுது? கர்த்தர் ராகேலை நினைத்தருளினாள், அவள் படித்து கற்றுக்கொண்டாள். இந்த உபத்திரவத்தின் நடுவில் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தர் என்னை எனக்கு ஒரு குழந்தையை தராவிட்டால் குழந்தையை நான் கையில ஏந்தி கொள்ள முடியாது என்பதை அவள் நன்றாக உணர்ந்து கொண்டாள். இந்த நெருக்கத்திலும் இந்த நிந்தையிலும் இந்த அவமானத்திலையும் இந்த கஷ்டத்திலும் அவளுக்கு வந்த மனவேதனையிலும் இந்த பொறாமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவளுக்கு வந்தது எல்லா கஷ்டமும் அவளுக்கு எப்படி ஏன் பொறாம வந்ததுன்னு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா வரும், மனுஷர் தானே இல்லையா? கண்டிப்பா ஒரு வீட்டுக்குள்ள இவ ஒரு குழந்தையும் இல்லாம இருக்கும்போது அவளுக்கு 7 குழந்தைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அவளுக்கு வராம இருக்குமா? கண்டிப்பா வரத்தான் செய்யும், வந்து விட்டது. ஆனால் அதை அவள் சரிப்படுத்தி கொண்டாள், அது கத்திடத்தில் கேட்க ஆரம்பித்தாள். கத்தர் அவளுக்கு அவளை நினைத்தருளினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனத்தை படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். இவ்வளவு நேரம் கர்த்தர் நினைக்கல பாருங்க, இப்பதான் நினைக்கிறார். அவருடைய நினைவுக்குள்ள ராகேல் வந்து விட்டாள். இனி அவளுக்கு ஆசீர்வாதம் தாராளமாக வந்துவிடும், அவளுக்கு தடையே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மேல் நினைவா இருக்கிறாரா? நானும் கர்த்தரும் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லா நம்முடைய இந்த மனுஷ வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வட்டாரத்திலும் கூட நாம் என்ன தேடி ஓடுகிறோம்? மனிதர் ஏதாவது உதவி செய்திருவாங்களா? அவங்க ஏதாவது செய்திருவாங்களா? இவங்க நம்ம அண்ணன் ஏதாவது செய்திருவாரா? அப்பா அம்மா ஏதாவது உதவி செஞ்சிருவாங்களா? அல்லது நம்முடைய காரியங்களை சொன்னால் வேற யாராவது செய்து நமக்கு அன்புக்குரியவர்கள் யாரானாலும் செய்து விடுவார்களா என்று ஏக்கத்தோடு ஓடுகிறோம், வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். இதெல்லாம் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலிடம் கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தருளும்படி அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சில நேரம் தாமதமாகலாம், அதனால கவலைப்படவே வேண்டாம். கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற காரியத்துக்கு உடன் பதில் வராமல் இருக்கலாம், சில நேரம் வந்துவிடும், சில நேரம் தாமதமாகலாம். தாமதமானாலும் கவலைப்படவே வேண்டாம். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு வேணும் நம்முடைய இருதயத்துக்குள்ள, நல்ல ஆழமா இருதயத்துல கர்த்தரை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை மறந்து போய்விடாதீர்கள். உங்களுக்கு பல குடும்பத்துக்குள்ள பல கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பசிப்பட்டினங்கள் கூட வரலாம், வியாதிகள் வரலாம், மரண கண்ணிகள் வரலாம். எந்த சோதனைகள் வந்து உங்களை நெருக்கினாலும் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கும்படியாக அவர் முன்பாக போய் நின்று கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரையே பற்றி கொள்ளுங்கள். இயேசு போதும், அவரை விட இந்த உலகத்துல வேற யாரும் நமக்கு உதவி செய்கிறவர்கள் பெரியவர்கள் கிடையாது. அவர் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலொமோனிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், பெரிய தேவன். அல்லேலூயா.
நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவன், அவர்கள் தேவனை நன்றாக ருசித்தறிந்தவர்கள். ஹல்லேலூயா! அவரை அனுபவித்தவர்கள், தேவனோடு சஞ்சரித்தவர்கள், தேவனோடு வாழ்ந்தவர்கள். நன்றாக தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, யார் முன்னாலும் தலை குனிந்து போவதே இல்லை. நல்ல ஆணித்தரமா இருதயத்தில் அப்படியே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது வருகிற சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கவே வேண்டவே வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் ராகேலை நினைத்தருளினது போல உங்களையும் நினைத்தருளுவார். ஹல்லேலூயா! அவர் மறந்து போய்விடவே மாட்டார். அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை தாமதம் பண்ணுவார், மறக்கவே மாட்டார். ஒரு காரியத்தையும் அவர் மறக்க மாட்டார். அந்த எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு, நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நான் கர்த்தருக்காக செய்கிற அன்பின் பிரயாசங்கள், கர்த்தருக்காக செய்கிற ஊழியம், கர்த்தருக்காக படுகிற பாடுகள், பிரயாசங்கள், அவைகளை கூட கர்த்தர் மறந்து போய்விடவே மாட்டார். ஹல்லேலூயா! இந்த இடத்துல ராகேலை நினைத்துறது வேற சூழ்நிலை, நான் சொல்லு இந்த வசனம் வேற. பாருங்க, நாம் சில நேரம் கர்த்தருக்காக சில ஊழியங்களை செய்வோம், பிரயாசங்களை படுவோம், பல நீண்ட நேரம் ஜெபிக்கலாம், வேத வசனங்களை படிக்கலாம், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். சில நேரம் எந்த பதிலும் இல்லாதது போல இருக்கலாம். ஏதோ இது வேகா என்னமோ வெற்றிடம் போல தென்படலாம். ஆனாலும் செய்து கர்த்தருக்காக செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே தான் இருக்க வேண்டும், ஊழியம் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு தான் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நினைத்திருக்க மறந்து போய்விடவே மாட்டார், நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்போது பாருங்கள், தேவன் ராகேலை நினைத்தருளினார், தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தாருன்னா அவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் இல்லையா? இப்போ செவி கொடுத்து விட்டார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். இப்போ யாக்கோ கிட்ட அவ பிடி சாற்ற போகவில்லை. இப்போ எங்க வந்திருக்கா? யாக்கோபை குற்றப்படுத்திக்கிட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்ப கர்த்தத்தில் வந்தபடினாலே தேவன் என் நிந்தையை நீக்கும்படி நீக்கிவிட்டார். அல்லேலூயா! அவனுக்கு இருந்த நிந்தை, நிந்தையும் கூட அவள் சுமந்து கொண்டே தான் இருந்திருக்கிறாள் இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள உறவினர்கள் நடுவில், பெற்றாரின் நடுவில் நிந்தை நிந்திக்கப்பட்டவளை போலதான் இருக்கிறாள். யாக்கோபின் அன்புக்கு பாத்திரவாட்டியா இருந்தாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாததுனாலே நிந்தைக்குள்ளே தான் இருந்தார். இந்த இப்போ சொல்லுகிறாள், இந்த நிந்தை நீங்கும்படி என் தேவன் என் நிந்தையை, அவ மூன்று வார்த்தைகளை சொல்லுகிறாள். பாருங்க, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். இன்னும் சொல்றா, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். யாக்கோபு தருவாருன்னு சொல்லல, இப்போ யார் தருவார்? கர்த்தர் தருவார் என்று சொன்னா இன்னொரு ஒரு நம்பிக்கை, அவளுக்கு இன்னொரு பிள்ளையை நான் பெற்றெடுப்பேன் என்று சொல்லிதான் அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? யோசேப்பு. யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பின் காரிய வாழ்க்கையில வந்த காரியங்கள் இது, வந்து பிறப்பில வந்ததான எல்லா வேதனைகள், பிறப்பில தாய் அனுபவித்த நிந்தை, தாய் அனுபவித்த நெருக்கம், தாயிடத்துல வந்த கோபம், பொறாமை, இவையெல்லாம் தாண்டி தான் யார் வர்றாரு? யோசேப்பு வர்றாரு. இந்த யோசேப்பையும் கர்த்தர் சும்மா விடவில்லை. யோசேப்பையும் பல நெருக்கங்கள் வழியாக தான் நடத்தி கொண்டே வருகிறார். அதுல யாக்கோபு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். ஆதியாகமும் 49வது அதிகாரம் 26வது வசனம் முதல்ல படித்தோம், மறுபடியும் ஒரு முறை படிக்கும்படியாக சகோதரரில் விசேஷித்தவன் யாரு? யோசேப். தன்னுடைய சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவன் யார்? யோசேப்பு. யோசேப்பின் பிறப்பை குறித்தான் இவ்வளவு நேரம்
நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது தெரியாத காரியம் இல்லை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். என்றாலும் அந்த அவங்க வந்த வழி, அவங்க வாழ்க்கையில் வந்த ஏற்ற தாழ்வுகள், தேவனை விசுவாசித்து அவரை பற்றி கொண்ட போது கிடைத்த பலாபலன், நன்மை, இதை குறித்து கொஞ்சம் நாம் தியானித்தோம். இன்னும் நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கும் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கத்து தருவார். அல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பரிசுத்த வாட்டிகளுடைய வாழ்க்கைகளெல்லாம் நீங்கள் அப்படி வேதத்தை திறந்து வைத்து இந்த தாய்மாருடைய காரியங்களையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். சும்மா கதை போல் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். நானும் அப்படி தான் படிப்பேன். ஆனால் இந்த காரியத்தை பார்க்கும்போது தேவன் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார் என்றது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ராகேலை விட்டு விடவில்லை, நினைத்தருளினார். அவள்கிட்ட வந்த குறைய அவர் பெருசாக பார்க்கல, அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளை தான் யோசேப்பு. மற்ற எல்லா சகோதரரை காட்டிலும், லேயாள் பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் இவனை எப்படி வைத்திருந்தாள்? கர்த்தர் விசேஷித்தவனாள். ஆமென், ஹல்லேலூயா. லேயாள் மட்டுமல்ல, பில்காள், சில்பாள், இவங்க மூணு பேரும் பெற்ற பிள்ளைகள் தான், மற்றவங்க எல்லாம். அவங்க யார்த்த எந்த பிள்ளையும் கர்த்தர் விசேஷித்தவர்களாக காணவில்லை. ஆனால் யோசேப்பை விசேஷித்தவராக கர்த்தர் கண்டெடுத்தார். ஹல்லேலூயா. அந்த விசேஷித்தவனுடைய எங்க இறங்குகிறது? ஆசீர்வாதம் உச்சந்தலையில் இறங்கி வருகிறது. ஆமென். இன்னும் அந்த வசனத்தை இன்னொரு முறை நானும் படிக்கிறேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருகிறது. யாருடைய ஆசீர்வாதம்? தகப்பனுடைய ஆசீர்வாதம் தூரமா கடந்து போயிட்டு பர்வதங்கள் முடிவு மட்டும் போய் எட்டுகிறது. ஆனால் இப்ப என்ன ஆகிறது? சமீபமா இருக்க யோசேப்புடைய உச்சந்தலையில் வந்து என்னது, தகப்பனின் ஆசீர்வாதம் வந்து இறங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனின் ஆசீர்வாதம் அல்லது நம்முடைய பெற்றெடுத்தவர்களின் ஆசீர்வாதம் நம்முடைய உச்சந்தலையில் வர வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். அது நமக்கு ஒரு பெற்றாரை நீங்க அசட்டையா பேசவே கூடாது. சிலர் ஏன் பெற்ற அப்படின்னு கேட்டுறாங்க. எனக்கு இவ்வளவுதான் உனக்கு செய்ய முடிஞ்சுதான்னு கேட்டுறாங்க. எனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க முடியலையான்னு கேட்டுறாங்க. நான் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு நீ தானே காரணம்னு பெற்றவங்களை பார்த்து கேட்கிறாங்க. இதெல்லாம் பெரிய ஆபத்து. இதெல்லாம் மதீனமாய் செய்கிற காரியம், செய்யவே கூடாது. உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் தாயையும் தகப்பனும் கனமன். ஒருவேளை உங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ உங்க ஷேர் பங்கு வைக்கிறதுல, சொத்து பங்கு வைக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகம் போயிடலாம், உங்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கலாம். அதனால தாய் தகப்பனை போட்டு அவங்கள நோக வைக்காது, வேதனைப்படுத்தாதுங்க. நீங்க யார பார்க்கணும்? யார? கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஷேர் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் உங்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார் அவர்கள் நடுவில். அது தேவனால் கூடும், அதை செய்ய அவருக்கு முடியும். ஆகையினாலே மனுஷத்திலிருந்து இந்த ராகையில் போய் முட்டி மோதினது போல தாய் தகப்பனிடத்துல போய் என்ன செய்யாதுங்க, வேதனைப்படாதுங்க. அவங்ககிட்ட போய் உங்க கண்ணீரை ஊற்றாதுங்க. அவங்கள திட்டாதுங்க. கேவலமா பேசாதுங்க. நாலு பேர்கிட்ட சொல்லாதுங்க. அவங்ககிட்ட ஒருவேளை குறை இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை, குடும்பம் தானே இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அதை பொறுமையாய் சகித்து விட்டு கத்தரிடத்தில் போவீர்களானால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ தாய் தகப்பனிடத்துல கேட்பதை பார்க்கலாம். கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் போய் கேட்பீர்களானால், விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விட்டு விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையினால் அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நான் முதல்ல சொன்னது போல
அது ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தாமதமானாலும் அது நிச்சயம் கர்த்தர் உங்களை உதவி அந்த ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சன் தலையின் மேல் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வந்து, உச்சந்தலையின் மேல் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கினது, வந்தது வந்ததுன்னு அவர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுக்கு முந்தே அந்த எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டே வர்றாரு யாக்கோபு. இவர் யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்கு 5 வசனங்களில் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் வீடுகளில் போய் படியுங்கள், அல்லது இங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிக்கலாம். 49வது அதிகாரம் 22-26 வரைக்கும் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம், மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அத்தனை அவ்வளவு தூரம் ஆசீர்வாதங்கள் இல்லை, கம்மியாக தான் கொடுத்துருக்கிறார். யூதாவுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கிறார். அப்புறம் யோசேப்புக்கு தான் அத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. கடைசியில் தான் அதை சொல்லுகிறார், சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்லி முடிக்கிறார். முடிக்கிறதில்ல, அடுத்த வசனத்துலேயும் இருக்கு இல்லையா, 16 வரைக்கும், அது 17 வரைக்கும் இருக்கு. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசையின் 1,000களும் மாணவைகள் என்றான். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளையும் வைத்து ஆசீர்வதிக்கிறான். ஆமென். இப்படிப்பட்டதான தேவனுடைய ஆசீர்வாதமும் பெற்றாருடைய ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீ பாருங்க, உபாகமத்தில் வரலாம், சாரி உபாகமத்தில் உள்ள வசனத்தை தான் படித்தேன். உபாகமும் 33, அதை இந்த உபாகமத்தில் ஆசீர்வதிக்கிறவர் மோசே. மோசே இந்த கோத்திர பிதாக்களை எல்லாம் ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி 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 ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்து வருகிற வேளையிலே தான் யாருடைய ஆசீர்வாதம் வருகிறது, யோசேப்புடைய ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதும் அவர் யாக்கோபு சொன்ன அதே வார்த்தைகளை தான் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஒற்றுமை பெற, எத்தனையோ வருடத்துக்கு பிறகுதான் மோசே வருகிறார் இல்லையா. வரும்போது அந்த யோசேப்பின் கோத்திரத்துக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதே வார்த்தையை சொல்லுகிறார். தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. பார்த்தீங்களா அந்த வசனத்தை, உபாகம் 33:16. அப்ப பாருங்க, இதுல மோசே கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் தன்னுடைய வாழ்க்கை ஜீவிய ஓட்டம் முடிய போகிறது. இந்த நேரத்துல இந்த கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரமா சொல்லி சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த போது யோசேப்பின் ஆசீர்வாதம் வந்தது. அவரும் எத்தனை ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார் என்றால், 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். இது நான் முதல்ல சொன்னது தவறாக சொல்லிவிட்டேன், ஆதியாகமும் சொன்ன வசனம் இல்லை, இது உபாகமத்தில் உள்ள வசனம் தான். இந்த அலங்காரம் தலையீற்று காளையின் அலங்காரம் போல இருக்கும் என்று சொல்லி தவறுதலாக சொல்லிவிட்டேன். அப்புறம் அந்த 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் யோசேப்பை குறித்து அவர் ஆசீர்வதிக்கிறார். மோசே ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் அதுவும் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரும் பாருங்க, அப்ப தகப்பன் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தான் சொல்லுகிறார். இன்னும் ஒரு மேன்மையான ஒரு படியிலையும் அவர் சொல்லுகிறார். 16வது வசனத்தை படியுங்கள், நானே படிக்கிறேன். முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும், த
தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. சகோதரரில் விசேஷித்தவன் யார்? யோசேப்பு. யோசேப்பு தானே, அதுதானே படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொல்லுகிறார்? முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. முட்செடியில் எழுந்தருளை யாருக்கு அவர் காட்சி கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார்? மோசேக்கு. தனக்கு கொடுத்த தரிசனத்தை சொல்லி யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார், விசேஷித்த யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான பங்கு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற தரிசனத்தின்படி, அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின்படி, கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிற அந்த மேன்மையான அனுபவங்களின் படியாக ஜனங்களையும் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்கள் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற, கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தரிசனம் பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவன் ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள் மூலம் சபையாருக்கு என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் சபையார் எப்படி இருக்க வேண்டும்? விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். நான் அதை சொல்லுகிற முக்கிய காரியம் அதுதான், விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். சகோதரரில் விசேஷித்தவன்டே உச்சந்தலையின் மேல்தான் இந்த ஆசீர்வாதம் வர முடியும். எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க விரும்பலாம் அல்லவா, சகோதரர்கள் எல்லாரும் காட்டிலும் என்ன விசேஷமா வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமா வைக்கிறவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர் யார்? கர்த்தர். இப்ப மோசேயும் அதே வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என்ன என்ன, எனக்கு தரிசனமான கர்த்தர், முச்சடியில எனக்கு தரிசனமான கர்த்தருடைய தயை யார் மேல இறங்க வேண்டும்? யோசேப்பின் மேல். அவன் யார்? சகோதரரில் விசேஷித்தவன். ஆகையினால இந்த ஆசீர்வாதம் அவருடைய சிற உச்சந்தலையின் மேல் இறங்க வேண்டும் என்று அவரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப யோசேப்பு எவ்வளவு கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தார் பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பு அனுபவித்த பாடுகளுக்கு ஒரு அளவே இல்லை. சகோதரர்கள்லாம் குடியில தள்ளி போட்டாங்க, கொலை முயற்சி செய்தாங்க, போத்திப்பாருக்கு வித்தாங்க, மீதியானியருக்கு வித்தாங்க, போத்திப்பார் வீட்டில் போனான், அங்கே அடிமை வேலை செய்தான். ஆனால் எல்லா நேரத்திலும் அது நீங்கள் ஆதியாக 39 நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்களா, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் கண்டான், அந்த எஜமானே கண்டுட்டான். யார் யோசேப்போடு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார் என்று தான் முக்கியம். நான் வலியுறுத்துகிற காரியம் இதுதான், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனுக்கு அந்த கஷ்டம் பெரிதாக சொல்லப்படுவதை காட்டிலும் கஷ்டம்தான், வேற எதுனாதான் அனுபவித்தது. சின்ன வயதுல தாய் தகப்பனை விட்டு பிரிந்து அந்நிய இடத்துல வந்து இந்த வேலையெல்லாம் செய்து அவன் இந்த எல்லா நேரத்திலும் அவன் முதலே கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தார். யோசேப்பு, நான் இப்படி உயர்ந்த நிலையிலே வருவேன், அவன் அதை புரிந்து கொண்டானோ தெரியவில்லையோ, அவன் சின்ன வயது தானே. அவன் தகப்பனிடத்துல சொன்னான், சகோதரிடத்துல சொன்னான். இந்த சொப்பனத்தை நிமித்தம் அவனுக்கு இன்னும் அது வேதனை தான் கிடைத்தது. அவரு கேவலமா தான் பேசினாங்க, அற்பமா தான் பேசினாங்க. அவன் ஒன்றும் அவன் செவி கொடுத்ததாக தெரியவில்லை. அவன் முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில நிறுத்தி கொண்டான் கர்த்தரை முன்னாக. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நான் அதை திரும்ப திரும்ப சொல்லணும் முடியாக விரும்புகிறேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் என்னோடும் இருக்க வேண்டும். கர்த்தரை வெட்டி இமை பொழுதுக்குள்ள ஒரு ஒரு என்ன கண்ணிமைக்கு நேரம் கூட விலகிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாவம் இருக்கிற இடத்துல அவர் இருப்பாரா? சண்டை போடுற இடத்துல இருப்பாரா? எதிர்த்து பேசுற இடத்துல இருப்பாரா? பண ஆசை, பொருள் ஆசை, பொன் ஆசை, மண் ஆசை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற இடத்துல இயேசு வந்து நானும் அவன் கூட இருக்கிறேன்னு வந்து இருப்பாரா? அவர் தள்ளிதான் நிற்பார், இருக்க மாட்டார். நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் க
கத்தரில் அன்பு கூர்ந்தால் மட்டுமே அவர் உன்னோடு இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம், அவங்க போலயும் இருக்கலாம், இவங்க போலயும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், யார் இருக்க மாட்டா? கொஞ்சம் தூரமா தான் நிற்பார். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணும்போது கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை காட்டிலும் மேன்மையானது கத்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். யோசேப்போடு கத்தர் இருந்தார். அல்லேலூயா. குழியில போடுற நேரத்திலையும் யோசேப்போடு கத்தர் இருந்தார். பொய்யாய் குற்றம் சாட்டி என்னை சிறைச்சாலையிலே போடுகிற நேரத்திலும் கத்தர் யோசேப்போடு இருந்தார். அது பாருங்க, அது நான் கடைசி வசனம், 39 கடைசியில 21 இருக்குது. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி. கர்த்தர் சிறையில போயாச்சு, கைதி சிறையில, கைதி யாராவது போய் விரும்புவாங்களா? கைதிய விரும்புவாங்களா? பேசும்படியாக விரும்புவாங்களா? தள்ளிதான் நிற்பான். அவனுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டு இருந்த சிறைச்சாலையில வந்தானோ என்று தள்ளிதான் நிற்பாங்க. கத்தர் பாருங்க, கத்தரோ யோசேப்போடே. 23 வசனத்துல கத்தர் அவனோட இருந்தபடியினாலும், முக்கியம் அதான் முக்கியப்படுத்த சொல்றேன், கத்தர் அவனோட இருந்த, கத்தர் அவனோட இருந்த சிறைச்சாலையில அவன் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினான். கத்தர் கூட இருந்ததுனால அவன் செய்த காரியம் எல்லாம் வாக்கிய பண்ண. போத்திப்பார் வீட்லயும் அப்படித்தான், கத்தர் இருந்தபடி அவன் செய்த காரியங்கள் எல்லாம் கத்தர் வாக்கிய பண்ணினார். இனி அவனை சிங்காசனத்திலே கொண்டு வர வேண்டும். அதற்கு தான் அங்க ஒரு வீண்படி நடந்ததும், சிறைச்சாலைக்கு வந்ததும், சிறைச்சாலையிலே இந்த பானபாத்திரக்காரன் மூலமாக அவன் யாருக்கு தென்பட வேண்டியது வந்தது? ராஜாவுக்கு தென்பட வேண்டியது வந்தது. அல்லேலூயா. எப்படியாய் கத்தர் யோசிப்போட இருந்தார். கத்தர் சகோதரர் எல்லாரையும் விசேஷித்தவனாக கத்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. சகோதரர் விசேஷித்தவனாக யார் மாற்றினது? கத்தரே மாற்றினார். கத்தரே கூட இருந்த எல்லா காரியங்களையும் யோசேப்போட கூட இருந்தார். அல்லேலூயா. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து. ஜெபத்தில் ஒரு முக்கியமான பகுதி இதுதான். கத்தரனோடு இருக்கிறாரா? அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா? இந்த இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல சொல்லும் போது சொல்றார், நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. யாராவது எடுத்தீங்களா வசனம்? அத்தே இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8:21 படி படியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரிய கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் மட்டுமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியும், இல்லாவிட்டால் இருக்க முடியாது. இன்னும் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்தறியுங்கள். சோதித்து பார்க்கணும், நான் செய்யற இந்த காரியம் கத்தருக்கு பிரியம் தானா? நான் செய்யறதை கத்தர் விரும்புவாரா? நான் பேசுகிற இந்த பேச்சு கத்தருக்கு பிரியம் தானா? கத்தர் இதை விரும்புவாரா? என் நடத்தைகளை செய்கிற பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, விரும்புவாரா கத்தர்? அல்லேலூயா. நீங்கள் எந்த குடும்பத்துல உங்க வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் செய்ய வேண்டுமானாலும், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பது மிகுந்த நல்ல ஒரு அனுபவம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விசேஷித்தவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரிடம் இருந்துதான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வர வேண்டும், இறங்கி வர முடியும். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? யார் உன்னை விசேஷிக்கணும்? ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளைய குறித்து ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கீங்க, நல்லது.
கத்தர் உங்க பிள்ளை குறிச்சு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது நீங்க அறிஞ்சீங்களா? விசேஷித்தவன் ஆக விரும்பும் ஆகும்படி விரும்புகிறீர்களா? எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஏன் பிள்ளை இதற்கு விசேஷித்தவனா இருக்க வேண்டுமே என்று விரும்பி ஜபிக்கிறீர்களா? இல்லை படிச்சு பெருசா வந்து ஐயோ டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரணும், வெளிநாடு போய் பெரிய பணக்காரனா ஆயிரணும், இதெல்லாம் நினைக்கிறோம். நினைக்கிறது தவறு என்று நான் சொல்லவில்லை, என்றாலும் கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்பதையும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை இல்லையா? அவள் தேவன் மேல எவ்வளவு ஒரு வாஞ்சி வைத்திருந்தாள். அவள் என்ன சொல்லிட்டா? அவள் சொன்ன பொருத்தனையை பார்க்கும் போது மிகவும் அற்புதமான பொருத்தனை. பிள்ளை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் அவ சொன்ன பொருத்தனை, தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவாரானால் அவன் தலையிலே சவரகம் கத்தி படக்கூடாது, விடுவதில்லை. அவனை என்னாலும் கர்த்தருக்கூடிய செய்யும்படியாக ஆலயத்திலே கொண்டு போய் அவனை சமர்ப்பிப்பேன் என்று கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறான். என் பிள்ளையை கண்டது ஆண் பிள்ளை அல்லவா, பிள்ளையை கண்டதும் அவர் மனம் மாறவில்லை. அவள் என்ன பொருத்தனை பண்ணினாலோ அதை அப்படியே செய்து விட்டான். அல்லேலூயா. சரி, பொருத்தனை பண்ணிட்டு எத்தனை பேர் அதை மறந்து போயிட்டீங்க, விட்டு விட்டீங்க? பொருத்தனையை குறித்து கவனமாயிருங்கள். செய்த பொருத்தனையை அப்படியே கர்த்தருக்கு செலுத்த செய்ய வேண்டியதை செய்தே ஆக வேண்டும். இப்போ நாம காரியத்துக்கு வருவோம். ஆமீன். 17 வயதிலே யோசேப்பு இந்த தீமைக்குள்ளே பிரவேசித்தான். 13 ஆண்டுகள் அவன் கடும் வேதனை அனுபவித்தான். சங்கீதம் 105 என்று நினைக்கிறேன், 105ல் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 105:18-19. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. சின்ன பையன்தான், ரொம்ப பெரிய வயது ஒன்று ஆகவில்லை. 17 வயதுல வீட்டை விட்டு வெளியே போனான். 13 ஆண்டுகள் இந்த வேதனையின் வழியாக அவன் நடந்து வருகிறான். பிராணன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரும்பில் அடைக்கப்பட்ட அவ்வளோ பெரிய வேதனை இல்லையா? அவ்வளவு செல்லமா அப்பா வளர்த்தி வந்த மகள், தன்னுடைய தன்னோடே வைத்து வளர்த்தி எவ்வளவு அருமையாய் வைத்திருந்த மகன் பிராணன் இரும்பில் அடைபட்டு வேதனைப்படுகிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமனும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சாதாரணமா வரல. எங்க இருந்து வந்தது இந்த புடமிட்டதோ, இந்த வேதனையும் எங்கிருந்து தான் வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்தது. அது முக்கியமான காரியம். யோசேப்புக்கு வந்த வேதனை அத்தனையும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக அவன் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த தீமையும் செய்யவில்லை. அவன் குற்றமற்றவனாக இருந்தான், நல்ல குணமுள்ளவனாக இருந்தான். அந்த நற்குணங்களை படித்தால் அது இன்னும் அழகாக இருக்கும். யோசேப்புடைய நற்குணங்கள், அவ்வளோ நல்ல பையனாக அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். இப்போது அவன் 13 ஆண்டுகள் இந்த வேதனையை அனுபவித்து கர்த்தர் இப்போது அவருடைய வசனம், அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை உடமிட்டது. இவன் யார்? சகோதரரில் விசேஷித்தவன். அல்லேலூயா. சகோதரர் விசேஷித்தவனா இருந்தபடியினால் அவனுக்கு உபத்திரம் வராமல் போய்விட்டதா? கஷ்டம் இல்லாமல் போய்விட்டதா? துன்பம் வராமல் போய்விட்டதா? வந்தது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏற்ற நேரத்துல பார்வோனிடத்துல போய் சேர்ந்தான். கர்த்தர் கொண்டு போனார் பார்வோனுக்கு தலைவனாக, அதிபதியாக. இந்த எய்த்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக ஏற்படுத்தப்பட்டான். பெரிய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது.
இப்போது மோசே சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், என்ன சொல்லுகிறார், முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை சகோதரரில் விசேஷித்தவன் மேலும் விசேஷித்தவனாகிய யோசேப்பின் உச்சந்தலையில் வருவதாக. அப்போ மோசேக்கு கொடுத்த தரிசனத்தின்படியாகவே அந்த ஆசீர்வாதங்களும் யாருக்கு வர வேண்டும், யோசேப்புக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் பெற்ற யோசேப்பாக இருந்தார், சகோதரர்களை விசேஷித்தவனாக ஆகிய யோசேப்பா இருந்தார், மேன்மைப்படுத்தப்பட்டவனாக இருந்தார். எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாய் அவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்னும் யாக்கோபு 1வது அதிகாரம் இன்னும் ஒரு இசை கூட இந்த வார்த்தைகளையே சொல்லும்படியாக விரும்புகிறேன். யாக்கோபு 1:17 படியுங்கள். ஆமே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது, பரத்திலிருந்து உண்டாகி, பூமியிலிருந்து கிடைக்கிறது அல்ல. இதெல்லாம் எங்கிருந்து உண்டாகிறது, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிதாவை நோக்கி பார்க்கலாமா, பரத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதிப்பட்டு விடுங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி உங்கள் காரியங்களை எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்கள், எதுவா இருந்தாலும் சரி. அப்படியானால் நீங்கள் விசேஷித்தவர்களா இருப்பீர்கள். யோசேப்பு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் சொந்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம்லாமா? இந்த யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டதின்படியாக, நன்மையான எந்த ஈவும், எந்த ஈவும் எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஈவா தேவையோ, ஈவு என்றால் நன்மையான நன்கொடைகள் என்று வைத்துக் கொள்ளலாம், பணம் என்று வைத்துக் கொள்ளலாம், உத்தியோகம் என்று வைத்துக் கொள்ளலாம், குழந்தை பாக்கியம் என்று வைத்துக் கொள்ளலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இறங்கி வருகிறது. சகோதரரில் விசேஷமானவனான யோசேப்பின் உச்சந்தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. தகப்பனின் ஆசீர்வாதம், அந்த மோசேயின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவனுக்கு கிடைத்தது. சந்ததி சந்ததி சந்ததியாக அந்த யோசேப்பின் குடும்பத்துக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்து ஜெபம், குறைகளோ குற்றங்களோ கர்த்தர் விரும்பாத காரியங்களோ எது இருந்தாலும் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். இந்த தயை உங்கள் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மூடி மறைச்சிட்டு அப்படியே போயிட வேண்டாம். இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிடுவோம்னு இருக்காதுங்க. ஆமே. நீங்கள் விசேஷித்தவர்களாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். உன்னை விசேஷித்தவனாக செய்கிறவர் யார்? கர்த்தர் அல்லவா? சகோதரர்களே, விசேஷித்தவர்களாக காணப்படுகிறவர்கள் யார்? நீங்கள் தானே. யார் செய்கிறது? கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். இதை பற்றி கொள்ளுங்கள், இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமே. நன்மையான ஈவுகள் பூரணமான எந்த வரம் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகிய ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த வேற்றுமையின் பட்சபாதமே இல்லை, வேற்றுமையின் நிழலுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் உத்தமனுக்கு உத்தமனா இருக்கிறார், புனிதனுக்கு புனிதனா இருக்கிறார், மாறுபடுகிறவனுக்கு மாறுபட்டவராகவும் தோன்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தம உள்ளத்தோடு, நொறுங்கின உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். உங்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. உங்களுக்கு உதவி செய்ய கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய செவி உங்கள் ஜபத்தை கேட்க கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்சபாதம் இல்லாத கர்த்தர், மகிமையின் தேவன்,
வல்லமை உள்ள தேவன் ஹாலேலூயா ஓ லபாய் தியால அதுனா ஷகானியா லிபரபாய் தியால ஓ தினி மிரா சியாலபோ ஹிபரகா சியாலபோ மசி லட்சமா நகா லை தினா ரகோ சி லை தில துரபாய் தியா ஹாலேலூயா 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 சோத்ரம் 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 பரிசுத்தரே சோத்ரம் 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 அன்பின் பிதாவே சோத்ரம் 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 நன்மையான ஈவுகளை உடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 பூரணமான வரங்களை வைத்திருக்கிறவரே ஊழியத்தை செய்வதற்குரியான கிருபைகள் வரங்கள் எல்லாம் உடத்தில் தாராளமா இருக்கிறது ஹாலேலூயா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்குரிய கிருபை வரங்களை வல்லமைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா சகோதரர் இல்லை நாங்கள் விசேஷித்தவர்களாய் விளங்க எங்களுக்கு கிருபை தாரோ ஆமென் சோத்ரம் 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 முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஒரு விசை கூட நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமென் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் கேட்பார் ஹாலேலூயா உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார் ஹாலேலூயா நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார் ஆமென் கர்த்தாவே உமக்கு சோத்திரம் 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 தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா சகோதரரில் விசேஷித்தவர்களாய் விளங்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறவர் நீர் அல்லவா ஆமென் ஹாலேலூயா 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 விசேஷித்தவளாய் மாற்றுகிறவர் ஆமென் ஆமென் ஓ ஹம்மில அத்னியா லஸ்னி ஷைலோ நைக்லஸ்னி ஷபௌரி மர கௌசில அத்னமோ லைக்ரோஸ் யானிதலிதல ரபோ ரபோஷமானவோரிய எங்கள் தேவன் எங்களுக்கு விசேஷமானவர் ஹாலேலூயா நீர் எங்களை விசேஷித்தவளாக வைத்திருக்கிறீர் ஹாலேலூயா எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விசேஷமா இருக்கிறீர் அதற்காக சோத்திரம் 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 இந்த உலகத்தில் எந்த பொருளை காட்டிலும் கர்த்தர் எங்களுக்கு விசேஷமா இருக்கிறீரே ஹல்லேலூயா ரைகாயிலி தானியா லௌத்தினி ஷனா ஹமோலியா வீடத லபோரை மனோஷா கர்த்தரே விசேஷமானவர் கர்த்தரே விசேஷமானவர் கர்த்தர் எங்களுக்கு விசேஷமானவர் ஹல்லேலூயா எங்கள் தேவன் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீரே அப்பா சோத்ரம் சோத்ரம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆமென் ஹாலேலூயா 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 கிருபை பெரியது கிருபை பெரியது கிருபை பெரியது முச்சடியில் எழுந்தனருடைய தயை எங்களுடைய உச்சன் தலையின் மேல் வருவதாக ஹாலேலூயா ஹாலேலூயா அப்படி ஊழியக்காரருக்கு தரிசனமான கத்தர் ஆமென் இமாலாதியோ ஊழியக்காரர்கள் மேல் நம்முடைய தயவு இறங்குவதாக ஆமேன் உச்சின் தலையிலே இறங்கி வருவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மேல் அவருடைய உச்சின் தலையின் மேல் இறங்கி வருவதாக ஆமேன் 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 இமாலஹதுனா ரியா லௌதுனி மிராதனை கரவோஷ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு போவதில்லை ஒடுங்கி போவதில்லை தளர்ந்து போவதில்லை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனுடைய கரத்துக்காக ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 சகோதரர்கள் விசேஷித்தவர்களாக ஊழியக்காரர்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே மேன்மையாய் இந்த பூமியில வைத்திருக்கிறீர் ஆண்டவரே ஒடுங்கி போவதில்லை தளர்ந்து போவதில்லை யாரும் ஒடுக்கி போட முடியாது ஹாலேலூயா 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 சகோதரர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் விசேஷமானவர்கள் ஆமென் இமாலஹவுதே அதிரீத லைட்டோ கஷ்டங்கள் நடுவிலே பாடுகள் நடுவிலே நடுவிலே உபத்திரவங்கள் நடுவிலே போராட்டங்கள் நடுவிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசேஷமானவர்கள் கர்த்தருக்கு ஆமென் ஹல்லேலூயா ஏன் விசேஷமானவர்கள் கர்த்தர் எங்களுக்கு விசேஷமா இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினாலே நாங்கள் விசேஷமானவர்கள் ஹல்லேலூயா 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 அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி நம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்திரம் 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 கத்தர் நம்மை விசேஷமானவர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடி நாள் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்திரம் 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 கத்தர் விரும்பாத இந்த பொறாமைகள் கோபங்கள் கத்தர் விரும்பாத காரியம் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீக்கி விடும்படியாக கத்திரை ஸ்தோத்திரிப்போம்
சோத்ரம் 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 சோத்ரம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோக நன்மைகளையும் கத்தர் பரத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறபடினால் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹாலெலூயா ஹாலெலூயா. கத்தருக்கு முன்பாக விசேஷமானவர்களாக இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் மேலே கத்தர் அவருடைய உச்சம் தலையிலே இறங்கி வருகிற ஆசீர்வாதங்களுக்காய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய உச்சம் தலையின் மேல் தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிறபடி நாள் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கத்தருடைய முகத்தை தரிசிக்கும் நேரம் வரைக்கும் கத்தர் நம்மை மகிமையாய் நடத்தி கொண்டு வருவாராக. அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். முகமுகமாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கு நேரம் நெருங்கி விட்டது. அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். சீக்கிரமாய் அவருடைய மனவாட்டியை சேர்க்கும்படியாக கத்தர் வெளிப்பட போகிறார். அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்றைக்கு நாம் விசேஷித்தவர்களாய் மகிமையோடு இயேசு போல மாற்றப்படுவோம். அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் கொப்பாயிருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம்பீரமாய் கத்தரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு போல மாற்றப்படுவோம். விசேஷித்தவர்களாய் விளங்குவோம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே நல்ல தேவனே, நன்றியோடு பெண்கள் ஆராதனை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினாலும் ஆரம்ப முதல் கடைசி வரைக்கும் பிரசனை எங்களோடு கூட இருந்தபடினாலும் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறபடினாலும் இந்த மகிமையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறபடினாலும் எங்களை இந்த பூமியில விசேஷித்தவர்களாய் வைக்கிறீர். அதற்காக இந்த விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேல ஆசீர்வாதங்களை இறங்க பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு இந்த விசுவாசம் உள்ளத்திலே பெருகி கொண்டே இருக்கிறாங்க. சந்தோஷம் பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும். கொஞ்ச கால பாடுகளை பொறுமையாய் சகித்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றிவிட வேணுமாய் கெஞ்சுகிற உபத்திரவத்து நடுவிலை, பாடுகள் நடுவிலை, கஷ்டங்கள் நெருக்கங்கள் நடுவிலை ஒருவரும் சோர்ந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. திட நம்பிக்கையோடு முன்னேற தேவன் தரும்படியாச்சும் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாச்சும். இந்த வேத வசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்து பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓட கிருபை துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் இந்த நல்ல பிதாவே. ஆம் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். சகல உபகாரங்களை அவரின் அக்கிரமங்களை நாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிந்து கிருபையினால் இறக்கத்தினால் நன்மையினால் ஒரு வாயை கழுவுக்கு சமானமாக வயது திரும்ப வால வயது போனார். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷித்தவர்களாக